வணக்கம், ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஐஃபோனில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ஆப் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஆப்போட பயன்பாடு என்ன, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் இந்த ஹெல்த் ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே ஐஃபோனில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ரீசன்ஸ்க்காக டெலீட் பண்ணியிருந்திருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஐஃபோன் மட்டும் பயன்படுத்துகிறீங்க ஆர் ஆப்பிள் வாட்சும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான டேட்டா இந்த சென்சார்ஸ் பேஸ் பண்ணி போத் ஐஃபோன் அண்ட் ஆப்பிள் வாட்சில் அண்ட் ஈவன் M5 சர்டிஃபைட் ஹெல்த் கிட் கம்பேட்டபிளான ஆக்சசரிஸ் ஏதாவது நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு இந்த ஒரே ஆப்பில் எல்லா விதமான ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாவையும் சின்க்ரனைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய பேசிக் செட்டப் விசார்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல்கம் ஸ்க்ரீனுக்கு அடுத்தது நம்மளோட டேட்டா எல்லாமே நம்மளோட ஐஃபோனில் தான் ஸ்டோர் ஆகும். ப்ரைவேட்டாக செக்யூராக இருக்கும். எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணாது, ஆப்பிளுமே ஆக்சஸ் பண்ணாதுங்கிற ஒரு அஷூரன்ஸையும் கொடுப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான சஜஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் ஆப்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில கம்ப்யூட்டேஷன் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ கரெக்டான டேட்டாவை அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு அதோட ஃபேவரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். இதை எடிட் பண்ணி நீங்கள் இதில் எது ஃபேவரேட்டாக வேணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டார் பட்டனை டேப் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு சென்சார் டேட்டா கலெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் இருக்கணுமோ அதை நீங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா வந்து ஸ்லீப் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன், ஸ்டெப்ஸ் கவுண்டர்ங்கறத செகண்ட் வச்சிருக்கேன். ஆப்பிள் வாட்ச் பயன்படுத்துறீங்கன்னா ஸ்டெப்ஸ் கவுண்டர் இங்க இருந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ணி டேட்டா காமிக்குங்க. ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவிட்டின்னு ஒரு செப்பரேட் ஆப்ல பாப்போம். பட் இந்த ஹெல்த் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது என்ன கலெக்ட் பண்ணிருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் பை த டைம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு காமிக்கும். ஸ்லீப் ட்ராக்கிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பிள் வாட்ச் நைட்டு வியர் பண்ணிட்டு படுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் அக்யூரசி பெட்டராக இருக்குங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஐஃபோனை பேஸ் பண்ணி நம்மளோட யூசேஜ் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கும். டே வைஸ், வீக் வைஸ் அண்ட் மந்த்லி அப்படிங்கிற இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ ஓவரால் உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அதில் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னாவே பெரும்பாலான டிசீஸ் வந்து நம்மளுக்கு வரது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்லீப் பேட்டர்னில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப நைட்டில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த டயட் சேஞ்ச் ஆர் ஒர்க் அவுட் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்களை டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைம் இந்த மாதிரி விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இந்த ஸ்லீப் டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஹெல்த் டேட்டாவையும் ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோ ஆல் ஹெல்த் டேட்டா அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஃபிட்னஸ் டேட்டாவோட சேர்த்து எவ்வளோ உங்களோட ஹார்ட் ரேட், உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணுனீங்க, ஸ்டாண்டிங் எவ்வளோ நேரம், வாக்கிங் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நேரம், இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் ECG டேட்டா, சப்போஸ் உங்களோட ஆப்பிள் வாட்சில் ECG கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இங்கே உங்களுக்கு காமிக்கும். பிளட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஓட்டு மானிட்டர் டேட்டாவையுமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹார்ட் ரேட் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா மற்ற சம்மரி ஆஃப் த ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த ஹெல்த் ஆப்னா என்ன, புது ஃபீச்சர்ஸ் இந்த iOS 17 என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் கரண்ட்லி என்னோட iOS 17 பீட்டா இன்ஸ்டால் பண்ணின டிவைஸ்ல இருந்து தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு சில வசதிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 16 இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வசதிகள் வந்து அவைலபிளா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த டேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேரிங் அப்படின்னு அடுத்த ஒரு செக்ஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க உங்களோட டேட்டாவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கீங்க அண்ட் ஐபோன் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் டேட்டாவை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ஹெல்த் ஷேரிங் அப்படிங்கிற ஃபீச்சரை நீங்க பயன்படுத்தலாம். சோ தட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் அவங்களோட ஹார்ட் ரேட்ல இருந்து மற்ற டிவைஸ் சம்மரி நம்ம ப்ரீவியஸா பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மெடிக்கேஷன் கரெக்டா எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க மானிட்டர் பண்றது ஒரே இடத்துல இருந்து பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த ஹெல்த் ஆப்போட எல்லா வசதிகளையும் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம முன்ன பார்த்த மாதிரி மொத்த ஆக்டிவிட்டி டேட்டா, அண்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ப்ரீவியஸா அந்த செட்டப் ஸ்கிரீன்ல என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஏதாவது பண்ணணும் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து இதுல பண்ணிக்க முடியும். அண்ட் சைக்கிள் ட்ராக்கிங் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் அண்ட் விமென்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அவங்களோட பீரியட்ஸ் சைக்கிள் ட்ராக் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃபீச்சருங்க. இன்கேஸ் ஏதாவது ஃப்ளோல வந்து சேஞ்சஸ் இருக்கு, பீரியட் இர்ரெகுலரா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஓவர் 3-4 மந்த்ஸ்ல இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைல மறந்துடுவாங்க. எவ்ரி மந்த் அந்த பீரியடோட ட்ராக்கிங் இந்த மாதிரி ஆப் வழியா நம்ம பண்ணும்போது டேட்டா நம்மளுக்கு பிரைவேட்டா நம்மளோட ஐபோன்ல மட்டும்தான் இருக்கும், யார்கிட்டயும் ஷேரும் ஆகாது. அதே சமயத்துல அவங்களோட பீரியட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அது ரிலேட்டடான அசோசியேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு நாளைக்கு டாக்டரை பார்க்கும்போது ப்ராப்பரா இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் நம்ம காமிச்சோம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி காமிச்சோம் அப்படின்னம்னா பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்
ஆல்பம்ஸில் இருந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் போது அனலைஸ் பண்ணி இன்னும் ஃபர்தர் அவங்க மெடிக்கேஷன் இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல் டயக்னாசிஸை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ட்ராக்கிங் ஆப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம ஹியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இன்கேஸ் நீங்கள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஹெட்ஃபோன் ஆடியோ லெவல் ஆக்சசபிலிட்டி ஃபீச்சர் ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா, ஏதாவது லவுட் வால்யூம் அடிக்கடி கேட்டிருந்துருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு ஏற்கனவே ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, சவுண்ட் சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அதோட சம்பந்தப்பட்ட செட்டிங்ஸையும் உங்களுக்கு இங்கே கன்ஃபிகர் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நான் யூஸ்வல் என்னோட வால்யூம் வந்து ஒரு மிட் லெவலில் தான் வச்சு கேட்பேன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீச்சரை நான் பயன்படுத்தலீங்க. பட் உங்களுக்கு லவுட் சவுண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு மாதிரி காது வந்து படப்படன்னு அடிக்கும், ஏதாவது பிரச்சனை அடிக்கடி வருது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னா, அதை நீங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், வால்யூம் ரொம்ப லவுடராக இருக்குது ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. அடுத்தது இந்த ஹார்ட் அப்படிங்கிற செக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களோட ஓவரால் ஹார்ட் ரேட் நீங்கள் ஐடலாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது நம்ம தூங்கும் போது மற்ற நேரத்தில் வரக்கூடிய ஹார்ட் ரேட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தூங்கும் போது ஆப்பிள் வாட்ச் வியர் பண்ணியிருந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்லீப்பிங் ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இதில் கலெக்ட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் ஆகிற டேட்டாவில் ஏதாவது இர்ரெகுலராக உங்களோட ஸ்லீப் பேட்டர்னோட சேர்த்து ஹார்ட் ரேட்டில் ஏதாவது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். இந்த மெட்ரிக்ஸை வச்சு நீங்கள் டாக்டரை ஃபர்தர் கன்சல்ட் பண்ணும்போது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது இருக்கும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் நீங்கள் எஸ்சி வாட்ச் மாடல் இல்லாமல் இசிஜி ஓட்டு மானிட்டர் இருக்கக்கூடிய ஃபீச்சர் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இசிஜி கிராஃப்ஸையும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். எப்படி உங்களுக்கு நீங்கள் எடுத்த டேட்டா வந்து ஒரு பீரியாடிக்கலாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பட் இந்த டேட்டாவை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாதுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம்னு அலர்ட் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் டாக்டரை கிளினிக்கை நியர்பையில் இருக்கிறத விசிட் பண்ணி ப்ராப்பரான இசிஜி மெஷினில் எடுத்து அதுக்கப்புறம் மெடிக்கேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணணும். இந்த ஆப்பிள் வாட்ச் பேஸ் பண்ண இசிஜி எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஐடென்டிஃபிகேஷன் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் பேட்டர்னை வச்சு நம்மளுக்கு ஒரு அலர்ட் பண்ணுறது தான். பட் இஷ்யூ சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இக்னோர் பண்ணாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அண்ட் உங்களோட ஓவரால் கார்டியோ ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, ஹை ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, லோ ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது வரக்கூடிய ஹார்ட் ரேட் ஹை ஆகிறத இது கணக்கில் எடுத்துக்காதுங்க. நீங்கள் ஐடலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப படபடப்பாக இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஹை ஹார்ட் ரேட் வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை இங்கே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிப்பாங்க. இன்கேஸ் ஏஃபிப்னு சொல்லக்கூடிய ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கா அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு வந்து காமிச்சிருவாங்க. பிளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பிபி மானிட்டரில் கிடையாதுங்க. ஆப்பிள் வாட்ச்லேயும் சரி ஐஃபோன்லேயும் சரி நீங்கள் பிளட் ப்ரெஷர் மானிட்டர்னு சொல்லிட்டு மேட் ஃபார் ஐஃபோன் ஆக்சசரி ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் எடுக்கும்போது ரீடிங் உங்களுக்கு கலெக்ட் ஆகிரும். ஸோ ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். இர்ரெகுலர் ரிதம் நோட்டிஃபிகேஷனை எப்படி கன்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள். நீங்கள் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். அண்டு கீழேயே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பேசிக் கைடும் வந்து கொடுத்துருப்பாங்க. மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் டேப்லெட் ஏதாவது ரொட்டீனை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அலர்ஜி ஆகட்டும் ஆர் ஏதாவது டயபிட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்கனாலும் ஒரு சில நேரம் நீங்கள் ரொம்ப பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது மறந்துடுவீங்க. அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட ஐஃபோன் அண்ட் ஆப்பிள் வாட்சில் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக மெடிக்கேஷன் அலர்ட்ஸ் வந்து வரும். ரிமைண்டர் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெடிக்கேஷன் ஃபீச்சர் ஹெல்த் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட நேம் கொடுத்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்கள் என்னென்ன எடுப்பீங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து இதில் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் வழி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. iOS 17ல் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இந்த ஹெல்த் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது. நிறைய பேர் அவங்க டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துருக்கோம், ஏதாவது சப்போர்ட் அதுக்குன்னு மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான டேட்டாவையும் நீங்கள் ஹெல்த் ஆப்பில் வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப பதட்டமாக இருக்குது, படபடப்பாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டா வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் ஃபர்தர் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடும். உங்களோட எமோஷன்ஸ், மூட்ஸ், லைக் ஏதாவது மூட் ஸ்விங்ஸ் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி எந்த காரணமுமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துட்டு இருப்போம், காரணமே இருக்காது, அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்
டைம்ல நடக்குது அப்படின்னாலும் அதை நீங்க இதுல லாக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஓவரால் உங்களோட மத்த ஹெல்த் டேட்டாவோட சேர்த்து இந்த மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஓவரால் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து இந்த மொபிலிட்டி அப்படிங்கிற ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்லயே உட்காந்துட்டு இருக்காம ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்காம அப்பப்போ நம்மளோட மூவ்மெண்ட் வந்து இருந்துட்டு இருக்கா, ரெகுலரா நம்ம கிரவுண்டோட கான்டாக்ட் இருந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்களை தான் இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் சஜஷனா வந்து பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க ஒன் டேல பாஸ்ட் 7 days இந்த மாதிரி விஷயத்தோட சேர்த்து உங்களோட கார்டியோ ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, ஸ்டெடியா நேரா வாக் பண்றீங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து உங்களுக்கு iOS 17 வந்ததுக்கு அப்புறம் காமிப்பாங்க. சப்போஸ் நீங்க ஆப்பிள் வாட்ச் வியர் பண்ணிருக்கீங்க ஐபோனோட போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே தெரியாம நம்ம நடக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். சோ அப்படி கொஞ்சம் படிப்படியா அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய பாஸ்டரை யாராவது நம்மளுக்கு சொன்னாங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு வேலையை தான் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு பண்ணும். ஹெல்த் ஆப்ல இருக்கக்கூடிய இதை ப்ராப்பரா கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்களோட ஸ்டெடி வாக்கிங் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுது அந்த பேட்டர்ல அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணிடும். அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷனோட லிஸ்ட்டை வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ளிமெண்ட் நீங்க எடுக்கிறீங்க பயோட்டின் மாதிரியோ இல்ல மத்த ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில யூசர்ஸ் ரொம்ப ஃபிட்னஸ் கான்சியஸா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவையும் கம்ப்யூட்டேஷன் பண்ணி மத்த ஹெல்த் டேட்டாவோட கம்பேர் பண்ணி தான் இந்த ஹெல்த் ஆப் வந்து உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஸோ உங்களோட ஓ2 லெவல் பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனை பேஸ் பண்ணி ஓவரால் உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மெஷர்மெண்ட் வந்து இதில் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் ட்ராக்கிங். ஸோ முன்னே சொன்ன மாதிரி ஆப்பிள் வாட்ச் வியர் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு ஒரு 1 hour 1.5 hours சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த ட்ராக்கிங் டேட்டாவையும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, காஃபிங், டிசினஸ் ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க இதல வந்து ரெக்கார்ட் பண்ணி வெச்சுக்கிறதுக்கு அலோ பண்றாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆட் டேட்டா அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க. சோ எந்த டேட்ல எந்த டைம்ல உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாம மேட் ஃபார் ஐபோன் ஆக்சசரிஸ் பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய எல்லா விதமான இந்த அதர் டேட்டா செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட டேட்டா அண்ட் உங்களோட பிளட் குளுக்கோஸ் டேட்டா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க இதல வந்து உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்படி கொடுக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது உங்களுக்கு ஆக்சஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட பர்மிஷனை நீங்க ரிவோக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்ப வேணாலும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணிட்டு உள்ள ஆப்ஸ் செக்ஷன்ல வந்துட்டு இங்க ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு அதை நீங்க பெர்மிஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஐடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் அந்த பயோடேட்டா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஃபில் பண்ணது தான் இங்க உங்களுக்கு மெடிக்கல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் தவறாம கன்ஃபிகர் பண்ணி வைங்க எப்பொழுதுமே. இன்கேஸ் நீங்க ஆப்பிள் வாட்ச் பயன்படுத்துறீங்க அப்படின்னா எங்கேயாவது நம்ம தவறி விழும்போது நம்மளோட ஃபால்ட் டிடெக்ஷன் ஃபீச்சர் ஆன்ல இருக்கு அப்படின்னா கூட ரீசெண்டா நம்மளோட ஆடியன்ஸ் ஒருத்தருக்கே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவர் கீழே விழுந்து அன்கான்சியஸா இருக்கும்போது லைட்டா ஹெட் இன்ஜுரி ஆனப்ப கூட பாத்தீங்கன்னா அவரோட ஆப்பிள் வாட்ச் அந்த ஃபால்ட் டிடெக்ஷன் சடனா அவர் விழுந்திருக்கிறாருங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்கும். அதுக்குள்ள நீங்க வாட்சை பிரஸ் பண்ணி கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் நம்ம கன்ஃபிகர் பண்ணிருக்க கூடியதுக்கு இமீடியட்டா நம்மளோட GPS லொகேஷன் டேட்டா ஐபோன்ல இருந்தே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்க செல்லுலார் மாடல் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட GPS லொகேஷன் டேட்டா வாட்ச்ல இருந்தே போயிடும். அண்ட் இந்த ஹெல்த் ஆப்ல ஏதாவது ஒரு ஃபீச்சர் பர்டிகுலரா தேடுறீங்கன்னா நீங்க டாப்ல இருக்கக்கூடிய சர்ச் ஃபீச்சரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ஹார்ட் ரேட் ரிலேட்டடான டேட்டாவை நீங்க குயிக்கா ஃபெச் பண்ணி பார்க்கணும், ஏதாவது டேட்டா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்க இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து சர்ச் பண்ணி குயிக்கா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த ஹெல்த் ஆப் இது வரைக்கும் நீங்க பயன்படுத்தல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐபோன்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸான பேஜஸ் நம்பர்ஸ் கீ நோட்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ அப்ளிகேஷனை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து சேனல்ல கவர் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை நம்மளோட சேனலை 1 word சர்ச் பண்ணுங்க. கேள்விகள் எது இருந்தாலும் ask.irobinpro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.